கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு சமூக நீதி வழக்கறிஞர்கள் சார்பாக மகளிர் எழுச்சி மக்கள் மீட்சி என்ற தலைப்பில் கருத்து பரப்புரை பிரசுரங்களை பொதுமக்களிடம் விநியோகம் செய்தனர். மனிதர் மண்ணூலில் பெண்கள் எவ்வாறு இழிவுபடுத்தப்பட்டுள்ளனர் என்பதை மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் கடந்த சில நாட்களாக விடுதலை சிறுத்தைகள் சார்பில் தமிழகம் முழுவதும் பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு சமூக நீதி வழக்கறிஞர்கள் சார்பாக மகளிர் எழுச்சி மக்கள் மீட்சி என்ற தலைப்பில் கருத்து பரப்புரை பிரசுரங்களை பொதுமக்களிடம் விநியோகம் செய்தனர். நூலை தடை செய், மத்திய அரசு மாநில அரசு தடை செய், தடை செய், நூலை தடை செய், தமிழக அரசு தமிழக அரசு வாபஸ் வாங்கி, வாபஸ் வாங்கி, திருமாவளவன் மீது போட்ட பொய் வழக்கு வாபஸ் வாங்கி, வாபஸ் வாங்கி, வாபஸ் வாங்கி, வாபஸ் வாங்கி, மனநூலை தடை செய், மனநூலை தடை செய், ஆபத்து, 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 மனநூலை கடைபிடித்தால், மனநூலை கடைபிடித்தால், அரசியல் சட்டத்திற்கு, அரசியல் சட்டத்திற்கு, அரசியல் சட்டத்திற்கு, ஆபத்து, 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 ஆபத்து. வழக்கறிஞர் துரை இளங்கோவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி உலகளாவிய பெரியாரிய சிந்தனையாளர்கள் ஒருங்கிணைத்த பெரியாரும் இந்திய அரசியலும் என்கிற தலைப்பில் பெண் விடுதலைக்கு எதிராக இந்து மனுதர்ம நூலான மணிஸ்மிருதியில் எந்த அளவிற்கு பெண் அடிமைத்தனத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்கிற செய்தியை புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் வழியில் மணிஸ்மிருதியில் இதுபோன்ற ஸ்லோகங்கள் பெண் விடுதலைக்கு எதிராக இருக்கிறது என்று பேசிய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுடைய 40 நிமிட உரையை 40 நொடிகளில் முன்னும் பின்னுமாக வெட்டி சனாதன கும்பல் பெண்களை இழிவு செய்கிறார் திருமாவளவன் என்கிற வகையில் அதை இணையதளத்திலே பரப்பி அஸ்வசாமன் என்கிற ஒரு நபர் கொடுத்த அந்த பொய் புகாரின் பேரில் அவர் மீது இன்றைக்கு வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தில் பல்வேறு அறிஞர்கள் ஆய்ந்து அறிந்து சொன்ன வகைகளில் மனுஸ்மிருதியில்தான் பெண்களை இழிவுபடுத்துகிற அல்லது பெண்களை இழிவு செய்கிற சுலோகங்கள் இருக்கிறது என்கிற விஷயத்தை மறைத்து இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான அவதூறை திருமாவளவன் தான் பரப்புகிறார் என்கிற வகையில் பரப்புகிற சனாதன கும்பல்களுக்கு எதிராக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் மனுஸ்மிருதியை பற்றிய சுந்தரிக்கை பரப்பு இயக்கத்தை தொடங்கியிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு முன்பாக அனைத்து ஜனநாயக சக்திகள் சார்ந்த வழக்கறிஞர்களோடு விடுதலை சிறுத்தைகள் இந்த சுந்தரிக்கை பிரச்சாரத்தை முன்னெடுக்கும்.